எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு எப்படி வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இது சினிமா, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சினிமா உலகத்துக்கு நடந்த ஒரு பெரிய அநியாயம், விவேக் அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயம், இது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ரெண்டு நாளுக்கு முன்னாடி நல்லா இருந்தவர் இன்றைக்கி வந்து இல்லை அப்படின்னு நினைக்கும்போது உண்மையில் ஜீர்ணிக்கக்கூட முடியல. விவேக் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிசிப்ளின்ட் அண்ட் கல்ச்சர்டு ஆக்டர். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய படங்களில் பண்ணியிருக்கோம். நான் நடித்த படங்களும் சரி, டைரக்ட் பண்ண படங்களும் சரி, ஐவ் சீன் ஹிம் லைக் வெரி க்ளோஸ். ரொம்ப திறமையான ஒரு நடிகர். அவர் இதுவரைக்கும் பண்ண படங்களில் பெரும்பாலும் படங்களுடைய டயலாக்ஸு, கான்செப்டு எல்லாம் எழுதிட்டு இருந்தது அவரே தான். அந்தளவுக்கு இஸ் எ டேலண்டட் ஆக்டர், இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எப்போ பார்த்தாலும் ஒரு சிரித்த முகம்தான். அவருடைய வேறு எக்ஸ்பிரஷன் சினிமாவில் பார்த்துருக்கிறத தவிர நேரில் எப்போ சந்திக்கும்போது கூட அவர் சிரிப்பு தான். ஏ பாசிட்டிவ் மேன். இவ்வளோ சின்ன வயசில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நிஜமாக எப்படி, லைஃப் இஸ் லைக் வெரி வெரி அன்சர்டன். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இப்போ கூட என்னால் ஜீணிக்க முடியல. அவர் வந்து கடைசியாக வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு இங்கே வரோம் அப்படிங்கிறத நினச்சு கூட என்னால் பார்க்க முடியல. அண்டு நம்ம அப்துல் கலாம் அவருடைய பரம சிஷ்யன். அவருடைய கொள்கைகள் தன்னுடைய கொள்கையாக நினச்சி செயல்பட்டிருந்த ஒரு நல்ல நடிகர் நம்ம விவேக். எத்தனையோ மரங்கள் செடிகள், ஒரு சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இருந்த ஒரு நடிகர். நிஜமாக என்ன என்ன பேசுகிறதுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படின்னு அவர் இப்போ அந்த கோலத்தில் அவர் அங்கே அங்கே பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய படங்கள் நடி இனிமேல் வந்து அதெல்லாம் வந்து ஒரு மெமோரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய படங்களில் ஏகப்பட்ட சிரிப்பு. ஷூட்டிங் அப்படின்னாலே நான் என்னால் அவர் கூட நடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு சிரிப்பு வந்துடும் அந்தளவுக்கு. ஏன்னா நிறைய நல்ல நல்ல மெமரிஸ் இருக்குது. இன்றைக்கி அந்த மனுஷன் வந்து அங்கே படுத்திருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. கடவுள் அவருடைய அந்த டிவைன் சோலுக்கு சாந்தி கொடுக்கணும். அண்ட் அவங்களுடைய குடும்பத்துக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதே தான். நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணுறாங்க. இந்த ராணுவத்தை மரங்களையும் மனிதர்களையும் அன்போடு நேசித்த ஒரு அற்புத கலை இப்போ நம்மகிட்ட இல்லை. அற்புதமான கலைஞர், நடிகர்கள் எவ்வளோ நல்லவர்கள் இருக்கலாம், பட் இவர் நடிகனாகவும் இருந்தார், ஒரு நல்ல மனிதனாகவும் இருந்தார். மனிதனாக இருக்கிறவங்க ரொம்ப அதிகம், மனிதனாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. நடிகர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அவரால் பயன்பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. அதில் நானும் ஒருவர். எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார்.
அவருடைய இடம் யாராலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு இடம் அது. நல்ல கலைஞர், நல்ல மனிதன், சமுதாய அக்கறையோடு நடிகனாக இருந்தவர். நடிகர்களில் சமுதாய நலம் கொண்ட நடிகர்கள் ரொம்ப கம்மி. அதனால் அவர் நடிப்பு தனி, இந்த சமுதாயம் தனின்னு அவர் பார்க்கல, எல்லாத்தையும் ஒன்றா ரொம்ப அழகாக செஞ்சவர். இந்த நேரத்தில் நான் ஒரு அழகான கவிதையை பதிவு பண்ண விரும்புகிறேன். யாரோ எப்பொழுதோ எழுதின ஒரு கவிஞன் எழுதின கவிதை அது. இயற்கையை கண்டு மனிதர்கள் வியக்கலாம், ஆனால் ஒருபோதும் வெல்ல முடியாது என்று எழுதியிருந்தார். அந்த இயற்கை அவரை அழைத்து கொண்டது. அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்துக்கும் எப்படி நன்றி சொல்ல, எப்படி ஈடு செய்ய, எப்படி இதை பொறுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. எங்களால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையிலேருந்து நேற்றுலேருந்து ரொம்ப நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்கு, அவ்வளவு இழப்பு அது. அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய சவுத் இந்தியன் டப்பிங் யூனியன் சார்பாகவும், அதனுடைய தலைவர் திரு ராதாரவி அண்ணன் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.